ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அஞ்சு எனிமி யாரோடனா பேட்மேனோட ஒரு அஞ்சு எனிமியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5, கேட்வுமன். கேட்வுமனை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரியும், எனிமி, ஓரளவுக்கு எனிமியாக இருந்தாங்க, ஃபஸ்ட்டு லவ்வராக இருந்தாங்க அப்படின்னு பல விஷயம் பேட்மேன் கூட இவங்க டைம் இருந்திருக்கு. எப்படின்னு சொல்லணும்னா மேரேஜ் வேறு பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப் அப்படின்னு பல விஷயம் இங்கே பேட்மேன் கூட இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் இவங்க வில்லியாக மாறினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஆர்ட்டே இருக்குது. அது யாரெல்லாம் காமிக் புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சிங்களோ அது தெரியும். அது மட்டும் இல்லைன்னா பேட்மேன், பழைய பேட்மேன்ஸ் 90s, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்க தாறுமானான வில்லியாக இருந்திருக்காங்க. நம்பர் 4, ரிடரர். இவரை பல பேருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு இவரோட ஆர்ஜினை நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னென்னா, இவர் சின்ன வயசில் இருக்கும் போதே இவங்க அப்பா கிட்ட ரொம்ப அடி வாங்கியிருக்காரு. ஏன்னா இவரை ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலேயே அவங்க அப்பா. ஸோ இவர் சின்ன வயசில் ஸ்கூல் படித்த ஒரு தடவை டாப்பராக மார்க் வாங்கிட்டு வந்தது கூட நீ பார்த்து எழுதியிருக்க, என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லி அதுக்கும் சேர்த்து அவரை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காரு. ஸோ அதுலேயே அவர் ஒரு பெயின்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் மிகப்பெரிய ஜீனியஸ்ன்னு வேறு காமிக்கில் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு பூத் வச்சுருப்பார், என்னென்னா பூத் மீன்ஸ் இந்த காலேஜ் பூத் அந்த மாதிரி வச்சுருந்தார். அப்போ பசில், இனி யாராலையுமே சால்வ் பண்ண முடியாத பசில் வச்சு இவர் சால்வ் பண்ணுவார், பட் அது ஃபெயிலியர் ஆகிட்டு அந்த பூத்து. அதுக்கப்புறம் இவர் வந்து வேறு வழியே இல்லை, நம்மளே ஒரு காஸ்டியூம் உருவாக்கி க்ரைமில் இறங்கிடுவோம் சொல்லி பேட்மேனுக்கு எதிராக ஒரு ஜீனியஸ் க்ரைம் அப்படின்னு சொல்லி இறங்கினார் இவர். அதில் ஆனால் இவர் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனார். அதனாலேயே இவர் பேட்மேனுக்கு ஒரு இனிமையாகவே மாறிட்டார். நம்பர் 3, பெயின். இவர் எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன், எப்படின்னா 90s வந்த பேட்மேன் அண்ட் ராபின் அந்த படத்தில் மட்டும் இல்லாமல் கிறிஸ்டோபர் நோலான் எடுத்த டார்க் கைனட் அரைஸ் அதுலேயும் இவர் இருப்பார். உண்மையாக சொல்லணும்னா இவர் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். எந்த அளவுக்குனா இவர் பிறந்துறதுலேருந்து அடல்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இவர் ஒரு 4 செவத்துக்குள்ளே தான் வாழ்ந்தார். ஓரளவுக்கு சொல்லணும்னா ஒரு சிமில் ஜெயிலு மாதிரி அந்த மாதிரி இடத்துல வளர்ந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே தன்னைத்தானே மசில் பில்டப், ஜிம் அங்கே உள்ள இடத்துலையே உருவாக்கி அதே செஞ்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்கார். எஸ்கேப் மீன்ஸ் ஒரு ஜெயிலுக்குள்ளே இவரை தூக்கி போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இவர் காணாமல் போயிடுவார். அந்தளவுக்கு டேலண்ட், அவ்வளோத்துக்கு இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்கார். எப்படி தப்பிக்கலாம், எப்படி இங்கேருந்து போகலான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வெனம், பாய்சன்ஸ் இருக்குது. இவரை தூக்கி 3வது இடத்துல போட்டிருக்கேன், பட் இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லா இடத்துலையும். நம்பர் 2, டெட் ஸ்டோக். இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன், எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருந்தாலும் ஸ்னைடர் கட்லேயும் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தனியாக சோலோ மூவி கன்ஃபார்ம் ஆகி கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு, அதுவும் தெரியும்னு நினைக்கிறேன். இவர் பெரிய அசாஷியன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க பேட்மேன் எப்படி என்ன தோக்கடிக்க போகிறாரு சோலோ மூவியில் சீரீஸில் வந்ததுன்னா பேட்கேர்ள் உதவியால் தோக்கடிப்பார் என்ன அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தாறுமாறில் பேட்காலியும் நம்ம ஸ்னைடர் கட்டில் பார்க்க முடியுமா? முடியும். எல்லோரும் சொல்லுங்கள், ரீஸ்டோர் த ஸ்னைடர் கட், ஸ்னைடர் வேர்ஸ், ஸ்னைடர் கட்டில் ரீஸ்டோர் த ஸ்னைடர் வேர்ஸ். எங்கெங்கே டைம் கிடைக்குது அங்கே ஹேஷ்டேக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறதுக்குன்ட்டு ஷெட்யூல் போட்டாங்க. இந்தியாவில் 7 PM 25 இன்றைக்கா இல்லை தெரில, பட்டு தெரிஞ்சது நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இவர் எப்படின்னா ஒரு அசாஷியன். இங்கே மார்வலில் டெட்பூல் எப்படியோ இங்கே இவர் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாம். அவ்வளோத்துக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் டெட்பூல் ஹீரோ, இவர் வில்லன். அவரும் சில இடத்துல வில்லனாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதலிடம் எல்லோரும் காத்து கொண்டு இருந்த ஒரே ஆள் ஜோக்கர். இவர் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன், ஜோக்கர் எங்கே பார்த்தாலும் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி இருக்கிற அளவுக்கு தாறு மாறான தன்னோட பேரை அப்படியே பேட்மேன் கூட செலக்ட் பண்ணி சொருகி வச்சுருக்காருங்க. பேட்மேன்னாலே எல்லாருக்குமே நினைவு வருது ஒரே ஆள் தான், ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட்டில் அந்த அளவுக்கு கேரக்டரை டிசியில் கொடுத்து நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அதை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயர் கட்டும் ஸ்னைடர் கட்டும் மிட் வரவே வராது, எங்களுக்கு அந்த பிளானே இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் திரும்பியும் ரீஸ்டோர் த ஸ்னைடர் கட்டுன்னு இந்த டாப்பிக்கை திரும்பியும் கொண்டு வந்துகிட்ருக்காங்க. பட்டு இப்போ நம்ம ஜோக்கரை பற்றி பார்த்துருவோமே.
ஜோக்கர் 2019 அந்த படம் பார்த்த பல பேருக்கு தெரியும். தாம்சன் வைன் அவர் ப்ரூஸ் வேனோட அப்பா, அவர் தான் இவரோட அப்பா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிப்பாங்க. இவர் நிறைய இடத்துல ஆத்தர் தான் இவர் பேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் காமிக்கில் இவரோட உண்மையான பேரை யாருமே மென்ஷன் பண்ணல. கடைசியாக பேட்மேன் 3 ஜோக்கர்ஸ் அதில் மென்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பட் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அந்த காமிக் படிக்காதவங்களாம் படிச்சிருங்க, உண்மையில் தாறுமாறாக இருக்கும். காமிக்கில் மட்டும் இல்லைங்க, படத்துலையும் இவரை தாறுமாறாக காமிச்சிருக்காங்க. ஜாரட் லிட்டோ இவரும் வேற லெவலில் அந்த படத்தில் நடிச்சிருந்தார் ஸ்னைடர் கட்டில், கடைசி அந்த நைட்மேர் சீக்குவலில். உண்மையை சொல்லணும்னா அந்த நைட்மேர் சீக்குவலில் தாறுமாறாக இருந்தாருங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் பேசினாலுமே புல் அறிக்க வச்சுட்டாரு. உண்மையில் ட்ரெய்லரில் காமிச்ச டைலாக் இல்லைனாலுமே தாறு மாறாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நேற்று 7:45 ரீஸ்டோர் த ஸ்னைடர் கட் அப்படின்னு சொல்லி ஒரு டேகை ட்ரெண்ட் பண்ணுங்கள், ரீஸ்டோர் த ஸ்டைடர் வேர்ஸ்ன்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் ஃபோட்டோ வச்சுட்டு இசக்கி முத்து ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எதுக்குன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் வந்து இந்த வாய்ஸ் சேஞ்சர் ஆப் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் போடுறீங்க தெரியுது, பட்டு அந்த ஆப் யூஸ் பண்ணி எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அது இப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் நோ வாய்ஸ் சேஞ்சர், இதே மாதிரி எப்போவும் போல ஃப்ளோவாக பேசிகிட்டே போயிடலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே உங்கள் சப்போர்ட் இருக்கிற வர நான் எந்த லெவலுக்கு போவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, வளவலன்னு பேசாமல் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். டாப் 5 வில்லன்ஸை பேட்மேன் எடிஷனில் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தேன். உங்களுக்கு என்ன லிஸ்ட் இருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. பாய் பாய்.